வெல்கம் டு ஜெனித் ஐஏஎஸ் அகாடமி. நாம் டெய்லியும் இந்து தமிழ் நியூஸ் பேப்பர்லேருந்தோ அல்லது தினமணி நியூஸ் பேப்பர்லேருந்தோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக பார்த்துட்டு வரோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசி, போலீஸ் எக்ஸாம் மற்றும் அனைத்து வகையான எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்று நவம்பர் 4, 2020 இந்து தமிழ் திசை நியூஸ் பேப்பரில் அப்படின்னு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக பார்க்கலாம். முதலாவது செய்தியாக ஒலிம்பிக்கில் இந்தியாவின் முதல் பதக்கம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் போட்டியில் ஆரம்ப காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவானது பார்த்திங்க அப்படின்னா ஹாக்கி விளையாட்டுக்கு மட்டுமே பதக்கங்களை வந்து பெற்று தந்துள்ளது. இந்த சூழலில் ஒரு தனிநபர் பிரிவிலும் இந்தியாவில் பதக்கங்களை வெல்ல முடியும் என்று நிரூபித்தவர் யார் அப்படின்னா கே டி ஜாதவ் என்று அழைக்கப்படும் கஷாபா தாதா சாகிப் ஜாதவ். இவர் பார்த்திங்க அப்படின்னா 1952 நடந்த ஒலிம்பிக் போட்டியில் மல்யுத்தத்தில் இவர் வென்ற வெண்கல பதக்கம் தான் ஒலிம்பிக்கில் தனிநபரில் பிரிவில் இந்தியாவின் முதல் பதக்கமாகும் என்று கூறுவது. அதாவது ஒலிம்பிக்கில் இந்தியாவில் தனிநபர் முதல் பதக்கம் யார் வென்றார் அப்படின்னா தாதா சாகிப் ஜாதவ். இவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்னா மல்யுத்தத்துடன் தொடர்புடையவர். எந்த ஆண்டு பதக்கம் பெற்றார் அப்படின்னா 1952 நடந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்த பதக்கத்தை வென்றிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்ததாக அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு சிறப்பு அந்தஸ்துக்கான அனுமதி வழங்க முடியாது, மத்திய அரசுக்கு உயர்கல்வித்துறை கடிதம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா கடந்த 2017 உயர்கல்வி நிறுவனங்களை மேம்படுத்த உயர் சிறப்பு கல்வி நிறுவனம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் எமினன்ஸ் என்ற திட்டத்தை பார்த்திங்கன்னா மத்திய அரசு 2017 கொண்டு வந்தது. இந்த திட்டத்தில் தேர்வாகும் கல்வி நிறுவனங்களின் மேம்பாட்டுக்கு 1000 கோடி நிதியுதவி மற்றும் பல்வேறு சலுகைகள் வந்து தரப்படும். ஓகேங்களா. இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் எமினன்ஸ் என்ற திட்டம் எப்பொழுது கொண்டு வரப்படுதுன்னா 2017 கொண்டு வரப்பட்டது. அதாவது உயர்கல்வி நிறுவனங்களுக்கு சிறப்பு கல்வி நிறுவனமாக மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம். இந்த திட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகமும் இடம்பெற்றிருக்கிறது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகமும் தமிழகத்தில் இருக்கிறது. அதாவது தமிழக கல்வி நிறுவனம், அது வந்து மத்திய இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிடையாது. இது இந்த உதவி பெறணும் அப்படின்னா ஒரு மத்திய இன்ஸ்டிடியூஷனாக மாற்றணும். ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தை வந்து ஜென்ரல் யூனிவர்சிட்டியாக மாற்றணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த 69% இடஒதுக்கீடு, நம்ம தமிழ்நாட்டில் பின்பற்ற வர இடஒதுக்கீடு வந்து பாதிக்கப்படும் என்ற அடிப்படையில் பார்த்திங்கன்னா அந்தஸ்துக்கு அனுமதி வழங்க முடியாது என்று மத்திய அரசுக்கு உயர்கல்வித்துறை வந்து கடிதம் எழுதியிருக்கிறது. இங்கே நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா உயர்கல்வி நிறுவனங்களை மேம்படுத்த உயர் சிறப்பு கல்வி நிறுவனம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் எமினன்ஸ் என்ற திட்டத்தை மத்திய அரசு எப்பொழுது கொண்டு வந்ததுன்னா 2017 கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தோட நோக்கம் அப்படின்னு என்ன அப்படின்னா கல்வி நிறுவனங்களுக்கு மேம்பாட்டுக்கு 1000 கோடி நிதியுதவி மற்றும் பல்வேறு சலுகைகள் தரப்படும் என்பதை ஞாபகத்துக் கொண்டால் போதுமானது. ஓகேங்களா. அடுத்ததாக அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் 2023 குழாய் மூலம் குடிநீர் ஜல் ஜீவன் திட்டத்தில் அமைச்சர் வேலுமணி உறுதி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜல் ஜீவன் திட்டத்தை பற்றி தான் பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா மத்திய அரசானது மத்திய ஜல்சக்தி துறை சார்பில் 2024 கிராமப்புறங்களில் அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் தண்ணீர் வழங்க ஜல்ஜீவன் மிஷன் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. அதாவது ஜல்சக்தி துறை அமைச்சகம் பார்த்திங்கன்னா ஒரு திட்டம் தொடங்கியிருக்காங்க. அந்த திட்டத்தோட பெயர் என்ன, ஜல் ஜீவன் மிஷன் என்ற திட்டம். அந்த திட்டத்தோட நோக்கம் அப்படின்னா அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் தண்ணீர் வழங்குவது அந்த திட்டத்தோட நோக்கம். இது 2024 அனைத்து வீடுகளுக்கும் இந்தியாவில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இலக்கு நிர்ணயித்தப்பள்ளது. இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழகத்தில் பார்த்திங்கன்னா 2023 நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார் இவர். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜல் ஜீவன் சக்தி, அதாவது ஜல்சக்தி துறை அமைச்சகம் பார்த்திங்கன்னா புதிதாக அமைக்கப்பட்ட ஒரு அமைச்சகம். இந்த அமைச்சரோட அமைச்சர் யாருன்றது முக்கியம். இந்த அமைச்சர் யார் அப்படின்னா கஜேந்திர சிங் செவாகத் என்பவர். கஜேந்திர சிங் செவாகத் என்பவர் தான் ஜல்சக்தி அமைச்சகத்தின் அமைச்சராக இருக்கிறார். ஓகேங்களா. அடுத்ததாக அசர் அறிக்கை எழுப்பும் எச்சரிக்கை மணி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அசர் அறிக்கை அப்படின்றது என்ன அப்படின்னா கல்வி நிலை குறித்த ஆண்டறிக்கை 2020 என்பதுதான் அசர் அறிக்கை. அசர் அறிக்கை அப்படின்றதுன்னா கல்வி நிலையை குறித்த ஒரு அறிக்கை தான் அசர் அறிக்கை. இந்த கரோனா பெருந்தொற்று காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டிருக்கும் காலத்தில் கிராமப்புற மாணவர்களின் நிலை தான் மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. அவர்களுக்கு மிக குறைந்த அளவிலேயே கற்றலுக்கான உதவிகளும் சாதனங்களும் கிடைக்கின்றன. நகர்ப்புற மாணவர்களுக்கு கிடைப்பது போல் குடும்பத்தின் ஆதரவும் அவர்களுக்கு வந்து கிடைப்பதில்லை.
என்பதை பார்த்திங்கன்னா இந்த அசர் அறிக்கை 2020 வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்த அசர் அறிக்கையானது பார்த்திங்கன்னா 2020 கருத்து கணிப்பு 26 மாநிலங்களையும் 4 ஒன்றிய பிரதேசத்திலையும் உள்ளடக்கியிருந்தது. இது சில முக்கியமான விஷயங்களையும் நம் கவனத்திற்கு கொண்டு வருகிறது. என்ன அப்படின்னா, மாணவர்கள் தனியார் பள்ளிகளிலிருந்து அரசு பள்ளிகளுக்கு இடம்பெயர்வது 2018 வருடத்தை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா 2018 ஆண்டை கம்பேர் பண்ணும்போது இப்பொழுது பார்த்தீங்கன்னா 5% அதிகரித்திருப்பதை இந்த அறிக்கை வந்து கூறுகிறது. வகுப்பறையில் பாடம் சொல்லித் தருவது மார்ச் மாதத்திலிருந்து நிறுத்தப்பட்டதால் மாணவ சேர்க்கையும் வந்து குறைந்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகேங்க, அசர் அறிக்கை எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா கல்வி நிலை குறித்த ஒரு அறிக்கை தான் அசர் அறிக்கை என்பதை தெரிந்து கொண்டால் போதுமானது. ஓகேங்களா, அடுத்ததாக 37 பேருக்கு தமிழ் செம்மல் விருது, 19 அறிஞருக்கு முதல் பழனிசாமி விருது வழங்கினார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நமக்கு தமிழ்நாடு தினம் பார்த்தோம். அந்த தமிழ்நாடு தினம் வந்து நவம்பர் 1ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. 2019 ஆண்டுக்கான தமிழ் செம்மல் விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட 37 பேரில் 19 பேருக்கு விருதுகளை முதல் பழனிசாமி வழங்கினார் என்று கொடுப்பது. அதாவது தமிழ்நாடு தின விழாவை ஒட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. டோட்டிங்லாம் பார்த்தோம்னா எத்தனை பேர், 2019 ஆண்டுக்கான தமிழ் செம்மல் விருது பெறுவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 37 பேர் என்பதை தெரிந்து கொண்டால் போதுமானது. இந்த தமிழ் செம்மல் விருது வந்து எப்பொழுதிருந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா 2014 ஆண்டு சட்டப்பேரவையில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தபடி தமிழ் வளர்ச்சிக்காக துண்டு செய்து வருவோர், தமிழ் அமைப்பு வைத்து மொழிக்காக பாடுபடும் ஆர்வலர்கள் ஆர்வலை பெருமைப்படுத்தும் வகையில் தமிழ் செம்மல் விருதுகள் வந்து 2015 ஆம் ஆண்டு வழங்கப்பட்டு வருகிறது. 2015 ஆம் ஆண்டு முதல் தமிழ் செம்மல் விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தமிழ் செம்மல் விருது 37 பேருக்கு வழங்கப்பட இருக்கிறது. இது யார் வந்து தமிழ் செம்மல் விருதுகள் வழங்குவதை கொண்டு வந்தார் அப்படின்னா செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள். யாருக்கெல்லாம் இந்த விருதுகள் வந்து வழங்கப்படுகிறது அப்படின்னா தமிழ் வளர்ச்சிக்காக துண்டு செய்து வருவோர், அதற்கான தமிழ் வளர்ச்சிக்காக துண்டு செய்யும் அமைப்பு, அப்புறம் ஆர்வலர்கள், இவரெல்லாம் பெருமைப்படுத்தும் வகையில் பார்த்திங்கன்னா தமிழ் செம்மல் விருதுகள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.